அறிவிலும் வயதிலும் மூத்தோர் பலர் வீட்டிற்கும் இந்த உன்னதமான ஒன்று உங்கள் முன் அல்லாவிற்கு நன்றி கூறி பேச எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு பெண்ணுரிமை பேணிய இஸ்லாம் நாம் அனைவருமே அல்லாவின் படைப்பு அதிலும் மனித இனம் என்பது பூமியில் இருப்பதிலேயே மிக சிறந்த படைப்பு என்று படைத்தவன் சான்று தரும் ஒரு உன்னத இனம் ஆனால் அந்த படைத்தவன் அல்லாஹ் தனது உன்னதமான படைப்பில் ஆண் உயர்ந்தவன் என்றோ பெண் உயர்ந்தவள் என்று கூறவில்லை மாறாக ஈமான் தான் உங்களில் உயர்ந்தவரை அடையாளப்படுத்துகிறது என்று கூறுகிறான் உலகம் முழுவதும் பெண்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக பல இன்னல்களை சந்தித்து பல போராட்டங்களை களம் கண்டுதான் இன்றைய நிலையை அடைந்துள்ளார்கள் பெண்களை ஒரு ஜட பொருளாக உடமையாக பார்த்து உலகத்தில் இஸ்லாம் மட்டுமே பெண்ணுக்குண்டான உரிமையை வழங்க ஆரம்பித்து விட்டது பெண் பிள்ளைகள் பிறந்தால் அல் பிந்தி வல் பரக்கத் என துவா செய்ய சொன்னது இஸ்லாம் பிறப்பில் இருந்தே பெண்ணுக்குண்டான உரமையை தருவதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு ஒன்றுமில்லாறுக்கு பிறந்தது பெண் பிள்ளை என்ற சொற்றோடை நாம் எல்லோருமே அறிவோம் ஆனால் பெண் பிள்ளைகள் பிறந்தால் இஸ்லாம் என்ன சொல்கிறது பரக்கத் அருள் வளம் என்று மேன்மைப்படுத்துகிறது ஒன்றுமில்லாவுக்கு பெண் பிள்ளை என்ற சொற்றொடரை நாம் எல்லோருமே அறி அறிந்து கொண்டேதான் இருக்கின்றோம் அதுபோல் நபிசல்லா உலகசல்லாம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் இரண்டு அல்லது மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று நல்ல முறையில் ஒழுக்கமான வாழ்விற்கு வழி ஏற்பட்டு உங்களை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும் என்று கூறுகிறார்கள் சுபகானல்லா கரும்பு தின்னம் கூலியும் தருகின்றது இஸ்லாம் பெற்றோரின் கடமையே பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதுதான் அந்த கடமையை பெண் பிள்ளைகள் விஷயத்தில் சொர்க்கம் போகும் வழியாக காட்டுகிறது இஸ்லாம் பெண் பிள்ளையை பெற்ற தாய் தந்ததற்கான சிறப்பு இது என்றால் அது மிக அல்ல தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேலியோ வியாபாரமோ செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை ஏன் பல சஹாபி பெண்மணிகள் வேலைகளில் ஈடுபட்டதை நாம் நன்கு அறிவோம் திருமணத்தில் தான் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் அடிமையாகப்படுவதாக இந்த உலகமே நினைத்துக் கொண்டிருக்கின்றது ஏன் நம்மில் கூட சில பேர் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் திருமணத்தின் போதுதான் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் தங்கள் உரிமையை பேணிக்காக்கப்படுகிறார் நபிசல்லா செல்லும் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவளிடம் சம்மதம் கேட்ட பின்புதான் திருமணம் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் கன்னி பெண்கள் கூச்சப்படுவார்கள் அதனால் அவர்கள் மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியிருக்கார்கள் மகர் என்னும் திருமணக் கொடையை நிர்ணயம் செய்யும் பொறுப்பையும் இஸ்லாம் பெண்ணிடமே ஒப்படைக்கின்றது இதனை ஒட்டி ஒரு அழகான வரலாற்றை நிகழ்வை நாக ஆசைப்படுகிறேன் சகோதரிகளே அமிருல் முஹ்மனின் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் காலத்தில் திருமணம் புரியும் விரும்பும் ஆண்கள் மணமகளுக்கு கொடுக்கும் மகர் கொடை அதிகரித்து கொண்டே இருந்ததாம் அதனால் பல ஆண்களின் திருமணம் தடைப்பட்டதாம் இப்பிரச்சனையை தனது ஆலோசகர் குழுவிடம் விவாதித்து உமர் அல்லாஹ் அவர்கள் பொதுமக்களை பள்ளிவாசலில் கூட்டினார் மேடை ஏறிய கலீஃபா நபிகள் நாயகம் சலதா செல்லம் அவர்கள் தந்த மகரை விட யாரேனும் அதிகமாக மகர் தந்தால் அதை மால் என்னும் பொது நிதியில் சேர்க்கப்படும் என்று கட்டளையிட்டார்கள் உடனே ஒரு மூதாட்டி உமரே நீர் மேடையிலிருந்து இறங்கிவிடும் என்று கூறினார்கள் இறங்கி அவர்கள் அம்மூதாட்டியிடம் சென்று காரணம் கேட்டார்கள் அம்மூதாட்டி உடனே மனைவிக்கு நீங்கள் பொற்குவியலை தந்தாலும் அதிலிருந்து எதனையும் எட்டு கொள்ளாதீர்கள் என்று திருக்குறானின் நாலாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தை நினைவூட்டினார்கள் கலிபா தமக்கு நல்வழி காட்டிய அம்மூதாட்டியை பாராட்டினார் அம்மூதாட்டி நினைவுபடுத்தியபடி அதிக மகரை வாங்கும் உரிமையும் பெண்களுக்கு உண்டு இதன் இதிலிருந்தே தெளிய வருகிறது இந்த உலகில் துணையுடன் வாழும் அனைத்து அனைத்து மக்களுக்கும் இஸ்லாம் மனவிலக்கு என்பதை ஏற்படுத்தியது ஒரு ஆண் மனவிலக்கு விடுவதற்கு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை தீட்டிய இஸ்லாம் ஒரு பெண் மனவிலக்கு விடுவதை சுலபமாக்கியுள்ளது வாரிசு வாரிசுகளில் சொத்துரிமை என்பது ஆணுக்கு பெண் சைனிக தான் பார்க்கப்படுகிறது நேரடி வாரிசாக இருக்கும் மகன் மகளுக்கு மத்தியில் மட்டும் மகனுக்கு அதிகமாக தர சொல்கிறது இஸ்லாம் ஏன் என்றால் மகனுக்கு அளிக்கும் பொருளாதார கடமைகள் போல் பெண்கள் மகளுக்கு அளிக்கவில்லையே இஸ்லாம் ஆனால் இன்று மாற்று சமூகங்களில் சொத்து பெண்களுக்கு சொத்துரிமை என்ற விஷயம் எட்டா கண்ணியாக தான் உள்ளது ஆனால் அதனை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே சட்டமாக்கியுள்ளது நாம் இஸ்லாம் அடுத்ததாக பல பேர் பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது என்பதற்கு சுட்டிக்காட்டுவது ஹிஜாப் ஹிஜாப் என்பது பெண்களுக்கு கிடைத்த கண்ணியம் என்றால் அது மிகை அல்ல சகோதரிகளே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் வாகனங்கள் வேகமாக போவதற்கு என்ன காரணம் யாரேனும் சொல்ல முடியுமா நல்ல சக்கரங்கள் அருமையான அருமையான ரோடுகள் அது மட்டும் இல்லாமல் தரமான மோட்டார்கள் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் உண்மை அது கிடையாது பிரேக் தான் தோழிகளே ஒருவர் வேகமாக செல்லும்போது நிறுத்த முடியும் என்ற கண்டுபிடிப்பு தான் உங்களை வேகம் கொள்ள வைக்கிறது அதுபோல்தான் ஒரு பெண்ணின் ஹிஜாப் என்பதும் பெண்கள் பெண்களால் ஆடைகள் அடிமைப்படுவதில்லை பெருமைப்படுத்துகிறாள் கண்ணியப்படுத்துகிறப்படுகிறாள் முப்பத்தி ரெண்டு வயதில் நோபல் பரிசு பெற்ற யமன் நாட்டு பெண்மணி தவக்கல் கார்மன் அவர்கள் டைம்ஸ் பத்திரிகை அளித்த ஒரு நிகழ்வை ஞாபகமூட்ட ஆசைப்படுகிறேன் அவரின் ஹிஜாபை பற்றி கேள்வி எழுந்தபோது கூறிய பதில் தான் இது மனிதன் அறிவிலும் நாகரிகத்திலும் வள வளர்வதற்கு முன்பு மிகவும் நிர்வாணமாக அடைந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் அறிவு வளர வளர அவனின் ஆடைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தது நான் அணியும் ஆடைகள் என் பெரும் வளர்ச்சியை காட்டுகின்றதை தவிர ஆடை இல்லாத தன்மைதான் தண்டிக்க வேண்டியது என்கிறார் சகோதரிகளே நீங்கள் அணியும் ஹிஜாபுங்களை வளர்ச்சிகளையும் நாகரிகத்தின் வளர்ச்சியும் காட்டுகிறது என்று இதிலிருந்து தெரிய வருகிறது அடுத்ததாக இந்த உலகில் ஆண் ரசூலுக்கும் அவுலாவுக்கும் அடுத்தபடியாக நினைக்க வேண்டிய நபர் யார் என்று பார்த்தால் அவன் தாய் என்ற பெண்மையை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம் தாயின் கா பாலங்கி பாதங்கள் தான் ஆண்களுக்கு சொர்க்கம் உள்ளது என்ற என்று கூறுகிறார்கள் தனது திருமறையான என்ன சொல்கிறான் ஆரம்பத்திலேயே நான்காவது அத்தியாயத்தில் அன்னிசா பெண்கள் என்று பெயரிட்டு பெண்மையை கண்ணியப்படுத்துகின்றான் முத்தாய்பாக ஒன்றை மட்டும் சூறி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சகோதரிகளே அல்லாஹ் தனது திருமறையான அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போமா

இஸ்லாத்தில் முன்னுதாரணமாக எடுக்க வேண்டிய இரு பெண்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறான் ஒன்று வணக்க வழிபாடுகளிலும் கருப்பு நெறியிலும் அல்லாவிற்கு நெருக்கமாக கொண்ட மதியம் அழகி வசல்லும் இவ்வுலக வாழ்க்கை விட மறு உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த ஆசிய குடி குறிக்கிறான் இந்த உலகில் எவ்வளவு பெரிய ஆணாக இருந்தாலும் இரு பெண்கள் தான் அவர்களின் உதாரணம் இதுவே இந்த சான்றே பெண்ணுரிமை இஸ்லாம் பேணுகின்றது என தெரிய வருகிறது வல்லால்லா உங்களுக்கும் எனக்கும் அந்த இரு பெண்களின் கண்ணீட்டு தந்தருளானா என்று கூறி விடைபெறுகிறேன் வாஹித் தவானதுல்லமீன் அஸ்லாம் வலைக்கூரமல்லாஹி வரகாத்தூ